வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வகுப்பு 5 சமூக அறிவியல் அலகு 4 வளிமண்டலம். அதுல வெப்பமண்டலம் அத பத்தியும் காற்று சூறாவளி புயல் அத பத்தியும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்களேன், பூமியின் வெப்பமண்டலங்கள்னு கொடுத்திருக்காங்க உங்க புத்தகத்துல. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். காலையிலிருந்து மாலை வரை வெப்பம் வேறுபடுகிறது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு. அதற்கு காரணம் சூரிய கதிர்களே ஆகும். பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்கள் விழுவதற்கு ஏற்றவாறு பூமி பல்வேறு வெப்ப மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு அழகிய வட்டம் கொடுத்துருக்கு. அதில் சிவப்பாக இருக்கக்கூடியது வெப்பமண்டலம்னும், பச்சையாக இருக்கக்கூடியது மிக்த வெப்பமண்டலம் அதாவது குறைவான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதினும், நீலத்தில் இருக்கக்கூடியது குளிர்மண்டலம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெப்பமண்டலம்ங்கிறது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக நேராக விழக்கூடிய பகுதி தான் வெப்பமண்டலமாக இருக்கும். அதே கொஞ்சம் சாய்வாக சூரிய கதிர்கள் விழக்கூடிய இடம் மித வெப்பமண்டலம்னும், சூரிய கதிர்கள் விழாத இடங்கள் குளிர்மண்டலங்களாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர ரேகை கடகரேகைன்னு மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரேகைகளுக்கு நடுவில் தான் வெப்பமண்டலம் இரண்டும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கு சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. பூமியில் சூரிய கதிர்கள் சாய்வாக விழும் பகுதிகளான 23.5 டிகிரி முதல் 66.5 வடக்கு அச்சமும், 23.5 டிகிரி முதல் 66.5 டிகிரி தெற்கு அச்சமும் மித வெப்ப மண்டலமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெப்பம் குறைவான பகுதிகள் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய கதிர்களே விழாத மற்ற பகுதிகள் குளிர் மண்டலங்கள் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அதே கருத்தை தான் அந்த படம் உங்களுக்கு விளக்குதுங்க. நடுவில் இருக்கக்கூடியது மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய மித வெப்பமண்டலம், சூரிய கதிர்கள் சாய்வாக விழுது, விழாத இடங்கள் குளிர் மண்டலங்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இமயமலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கான கூடுதல் தகவலாகவும் சொல்லியிருக்காங்க. பாருங்களா, அதனுடைய படமும் கொடுத்துருக்காங்க. இமயமலை உலகிலேயே உயரமான மலை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கூடுதலாக பாருங்கள், எவரெஸ்ட், கே2, கஞ்சன்ஜங்கா போன்ற பிரபலமான மலை சிகரங்கள் தவிர நங்க பர்வதம், அன்னபூர்ணா, தவளகிரி போன்ற சிகரங்களும் உள்ளன. உலகிலேயே உயரமான சிகரமாக எவரெஸ்ட் சிகரம் உள்ளது. இது கடல் மட்டத்திலிருந்து 8848 மீட்டர் உயரத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவரெஸ்ட் பற்றிய கூடுதல் தகவலும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் சில கூடுதலான சிகரங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நங்க பர்வதம், அன்னபூர்ணா, தவளகிரி அப்படின்னு. இனிமேல் யாராவது கேட்டால் வெறும் இமயமலையும் எவரெஸ்ட்டை மட்டும் சொல்ல மாட்டோம், இதையும் சேர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்றைக்கி இன்னும் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள், கடல் மட்டத்திலிருந்து 8848 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்களா இந்த இமயமலையினுடைய சிகரங்கள்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், தொட்டபெட்டா சிகரம் அடுத்ததாக தெரிஞ்சுக்கிறது. ஊட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி கோத்தகிரி சாலையில் தொட்டபெட்டா உள்ளது. அந்த தொட்டபெட்டா சிகரம்னு சொல்லக்கூடிய அந்த மலை சிகரமானது எங்கே இருக்குன்னா ஊட்டியில் இருக்குங்க. அது ஊட்டியிலேருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னா 9 கிலோமீட்டரில் இருக்கான். என்ன மாவட்டம்னா நீலகிரி மாவட்டம். அந்த ஊட்டி கோத்தகிரி அந்த சாலையில் தான் இந்த தொட்டபெட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நீலகிரி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரமாகும்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரி பகுதியிலேயே இதுதான் மிகவும் உயரமான சிகரம்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீட்டர் பாருங்கள், 2637, 2-3 அடுத்தது 6-7 அப்படியே இடம் மாற்றி பக்கத்தில் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தொட்டபெட்டாவை. இச்சிகரத்தை பற்றி அதாவது சாரி இச்சிகரத்தை சுற்றி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை சுற்றி நல்ல அருமையான பசுமையான காடுகள் அமைந்திருக்குன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துலேருந்து. பாருங்களேன், நம்ம பாடப்பகுதிக்கு வந்துட்டோம். அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை உயரும் பொழுது அழுத்தம் குறைகிறது, வெப்பநிலை குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூடு அதிகமாகும்போது அழுத்தம் என்னாகும், குறையும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீரானது ஆவியாக போகிறதுக்கு சுலபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அப்போ வெப்பம் ஆகும்பொழுது சீக்கிரமாக ஆவி வெளியில் வரும். அப்போ வெப்பம் அதிகமாகும்போது அழுத்தம் குறையும், அதே அழுத்தம் அதிகமாகும்போது வெப்பம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனுடைய படம் தான் விளங்கியிருக்காங்க அழகாக.
பாருங்களேன், காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படும் பாரமானி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதாவது பேரோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கீழே அதையே தான் குறிப்பிட்டிருக்காங்க. பெருங்கடலின் சராசரி அழுத்தம் 1013 அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. காற்றின் அழுத்தத்தை அளக்க பயன்படுவது பாரமானி பேரோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதாவது வெப்பநிலை உயரும் பொழுது அழுத்தம் குறையும், வெப்பநிலை குறையும் பொழுது அழுத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வெப்பம் இல்லைங்க, வெப்பத்தினுடைய நிலை. சரிங்களா, காற்று அதை பற்றி இன்னைக்கு நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, காற்றானது அதிக அழுத்த பகுதியில் இருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு கிடைமட்டமாக வீசுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலிருந்து கீழ் நோக்கி அதை மாதிரி காற்றானது அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைவான அழுத்த பகுதிக்கு, அதாவது எப்படி ஒரு சிலிண்டர் உருண்டு வருமோ அது போல் மேலிருந்து கீழாக ஒரு சறுக்கு மரத்துலேருந்து, அது போல் காற்றானது மேலே அதாவது அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதிக்கு கீழ் நோக்கி வீசக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றின் திசையையும் வேகத்தையும் எப்படி கண்டுபிடிப்பாய் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு நடுவில் ரெண்டு குட்டி பசங்க தேவி ரவியினும் பேசிக்கிறாங்க. காலையில் தேசிய கொடி மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கி பறக்கிறது. அப்போ காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் கொடி பறக்கும். அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எந்த திசையில் காற்று வீசுதுன்னு. என் பொம்மை விசிறியை நான் வெளியே காட்டிய போது மிக வேகமாக சுழன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓடும் பொழுது அந்த குட்டி விசிறியை எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது சுத்தம் இல்லையா, அப்போ காற்றினுடைய திசையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். காற்று ஒருபோதும் ஒரே திசையில் வீசுவதில்லை. இது இடத்திற்கு இடம் நேரம் என வேறுபடுகிறது. பூமியின் சுழற்சியே இதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. காற்று எப்பயுமே ஒரே திசையிலே வீசாதுங்க. சொல்லுவாங்க இல்லையா, உன் பக்கம் வீசுற காற்று என் பக்கம் ஒரு நாள் வீசும்னு, அதே மாதிரி தாங்க காற்று எப்பயுமே ஒரே திசையில் வீசாது. அது மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பூமியினுடைய சுழற்சி தாங்க இதுக்கு காரணம். அந்த இடத்தினுடைய நேரம் வெப்பம் அது கூட இதனால் வேறுபடுங்க. கூடுதலாக இதுலேயும் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுமான்னு நிறைய தகவல்கள் உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கு. காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி காற்று திசை காட்டி. காற்றினுடைய திசையை காட்டக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை விண்ட் வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கிட்டீங்க இல்லையா, காற்றின் திசையை அளவிட உதவும் கருவி எந்த திசை அப்படின்றத காட்டுறதுக்கு காற்று திசை காட்டி அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது ஆங்கிலத்தில் விண்ட் வேன். அடுத்தது பாருங்க, காற்றின் வேகத்தை அளவிட உதவும் கருவி காற்று மானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றினுடைய வேகத்துக்கு அனிமோமீட்டர், காற்று மானி திசை காட்டி, காற்று திசை காட்டி திசையை காட்டுது விண்ட் வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றாலை எரிசக்தின்னு சொல்லியிருக்காங்க. காற்றாற்றல் என்பது புதுப்பிக்க வல்ல ஆற்றலின் ஒரு வடிவமாகும். காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காற்றாற்றல் என்பது புதுப்பிக்க வல்ல ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டில் இட்லி செய்கிறோம், திருப்பி அதை இட்லியாக சாப்பிடாமல் இட்லி உப்புமாவாக மாற்றோம் இல்லையா, அதே போலவே ஒரு ஆற்றலை இன்னொரு விதமாக மாற்றுவது தான் வீணாக்காம, அதை தான் சொல்லியிருக்காங்க. காற்றாற்றல் என்பது புதுப்பிக்க வல்ல, வீணாக்காமல் வேற ஒன்றா மாற்ற முடியும் அப்படி ஒரு வடிவம்னு சொல்லியிருக்காங்க. காற்று கலன்கள் காற்றின் மூலம் கிடைக்கும் இயக்க ஆற்றல், அந்த ஃபேன் மாதிரி ஒன்று காட்டியிருக்கீங்க இல்லையா படத்தில், அது என்ன ஆகும்னா அதுதான் காற்று கலன். அது காற்று அடிக்கும் பொழுது சுத்தும், அப்போ அது இயங்க ஆரம்பிக்கும், அது எலக்ட்ரிசிட்டியாக உள்ள சேவ் ஆகிக்கும். இது மூலமாக தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி கெயின் பண்ண முடியும் கூடுதலாக காற்றை வீணாக்காமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாங்க இங்கே சொல்லியிருக்காங்க, இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாறி நம்மளுக்கு மின்னாற்றலாக பெறத்துக்கு உதவி செய்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் காற்றாலை எரிசக்தின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். அடுத்தது பாருங்களேன், அதிகமான உங்களுக்கு தெரியுமா தகவல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க குழந்தைகள், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். காற்று லூ என்பது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வீசும் ஒரு வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று ஆகும். இக்காற்று குறிப்பாக மே ஜூன் மாதங்களில் வலுவாக வீசும். அதிக வெப்பநிலையால் இக்காற்று உயிரிழப்பை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. லூ அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அது ஒரு வகையான காற்றுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது இந்தியாவினுடைய வடமேற்கு அதாவது இந்தியாவினுடைய தலைப்பகுதிக்கும் மேற்கு சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய பகுதி
அந்த பகுதியிலேயும் தான் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜஸ்தான் குஜராத் அந்த சைட்லேருந்து சரிங்களா, அந்த இரண்டு திசையிலேருந்து தான் இந்த காற்று வீசுகிறது. வட மேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய ஒரு வலிமையான ஸ்ட்ரெங்க்தான ஒரு காற்று. புழுதி வெயில் நேரத்தில் வீசக்கூடியது, அதாவது மே ஜூன் அப்படிங்கிறது நல்ல கோடை காலம், அதனால் காஞ்சி போயிருக்கும். புழுதி படிந்த வெப்பமான வறண்ட கோடை காற்று, இதில் எல்லாமே உங்களுக்கு அந்த வெயில் சார்ந்து சொல்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுல எந்த குழப்பமும் இருக்காது. நாலு விஷயம் சொல்கிறோம், வலிமையான புழுதி படிந்த வெப்பமான வறண்ட அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்ந்தது கோடை காற்று. எந்த மாதத்தில் இது வீசும் அப்படின்னா மே மற்றும் ஜூன். இந்த வெப்பம் காரணமாக கூட உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெப்பமாக இருக்குமா? பல்வேறு வகையான காற்றுகள்னு சொல்லியிருக்காங்க. பூமியின் சுழற்சிக்கேற்றவாறு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று கோள் காற்று எனப்படும் சொல்லியிருக்காங்க. பூமி ஒரு கோள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போலவே ஒரே திசையில் வீசக்கூடியது. எப்படி நம்ம பூமியை தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வர்றதுல எந்த மாற்றமும் இல்லையோ, அதே போலவே கோள் காற்று அப்படின்றதுலேயோ எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் தான் சுற்றும், திடீர் திடீர்னு மாறாது, அது கோள் காற்று. இன்னொரு வகையான காற்று பருவக்காற்று. பருவத்துக்கு பருவம் மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதை மான்சூன் என்ற வார்த்தை மௌசிம் என்ற அரபிய சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதற்கு பருவகாலம் என்று பொருள்னு சொல்லியிருக்காங்க. மான்சூன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை மௌசிம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது தான். அது என்ன மொழி அப்படின்னா அரேபிய மொழி, அதுலேருந்து பெறப்பட்ட சொல் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவக்காற்றை இரண்டாக பிரிச்சிருக்காங்க, தென்மேற்கு வடகிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லியிருக்காங்க பருவக்காற்றுகளை. பாருங்களேன், இரண்டு படங்கள் கொடுத்துருக்கு. தென்மேற்கு அப்படின்னா மேலேயே அம்புக்குறி போட்டு திசைகள் குறிக்கப்பட்டிருக்கு இந்த மேப்பில் பாருங்கள். தெற்கு மேற்கு, அதாவது கீழே இருக்கக்கூடியது தெற்கு, அதனுடைய அதாவது உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு, அந்த திசையிலிருந்து காற்று மேல் நோக்கி போகிறது பார்க்குறோம். எல்லாமே அதிக அந்த எல்லாமே வளைஞ்சிருக்கு, ஆனால் சைடில் இருக்கக்கூடியது பாருங்களேன், அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது நேரான அம்புக்குறிகளாக இருக்குது, எல்லாமே அந்த சைடுக்கு போகுது அப்படிங்கிறது. ஸோ மேற்கு தெற்கு ஞாபகம் வச்சுக்கிறோம், தென்மேற்கு சரிங்களா. இந்த காற்று அங்கெல்லாம் கலந்து அங்கே தான் போய் சேருது அப்படிங்கிற மாதிரி, அங்கேருந்து வீசக்கூடிய காற்று அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்களேன், வடகிழக்கு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், வடக்கு திசையிலிருந்தும் கிழக்கு திசையிலிருந்தும் காற்று கீழ்நோக்கி மற்ற இடங்களுக்கு பரவி வர்றதை தெரியுது. அப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா, கீழ்நோக்கி வரக்கூடியது வடகிழக்கு காற்று, மேல் நோக்கி போகக்கூடியது மேற்கு காற்று அப்படிங்கிறது. மேல்கு அந்த தென்மேற்குங்கிறது மேல் நோக்கியும், வடகிழக்குங்கிறது கீழ் நோக்கியுங்கிறத அந்த எழுத்துக்கள் மூலமாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்க, குழப்பமே இருக்காது. கடல் காற்று நிலக்காற்றுன்னு இரண்டு கொடுத்துருக்காங்க. இது மாலை பொழுதில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது கடல் காற்று. இதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிலக்காற்றுக்கு போகலாம். கடல் காற்றுங்கிறது நம்ம சாயங்காலத்தில் கடற்கரைக்கு போயிட்டு விளையாடிட்டு இருப்போம்னு யோசிப்போம். அப்போ கடல் அந்த காற்றானது எதை நோக்கி வீசும்னா நிலத்தை நோக்கி வீசும். சாயங்கால நேரத்தில் கடலிலிருந்து காற்று நிலத்தை நோக்கி வீசும், அப்படியே இது மாறிடும். நிலக்காற்று நிலம், நிலமுங்கிறது காலையில் விவசாயிகள் போய் விவசாயம் செய்கிறதுக்கு ஏர் உழறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, அப்போ காற்று எல்லாரும் நிலத்தை நோக்கி போவாங்க அப்படிங்கிற மாதிரி, இது காலை பொழுதில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசுகிறது. நிலத்துக்கு போயிட்டு கடலை போடுறாங்க விதைக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நிலக்காற்றுலேயும் கடல் காற்றுலேயும் எந்த குழப்பமும் இருக்காதுங்க. கடல் காற்றுனா சாயங்கால நேரத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீட்டுக்கு வர்றதா ஞாபகம் வச்சுக்கலாம். நிலக்காற்றுங்கிறது காலையில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்றுங்கிறது தான் இந்த படம் உங்களுக்கு விளக்குது. உள்ளூர் காற்றுங்கிறது இன்னொரு வகையான காற்று பாருங்களேன். உள்ளூர் காற்று வானிலையை பாதிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வடமேற்கு இந்தியாவில் வீசும் வெப்பக்காற்று வடகிழக்கு இந்தியாவில் வீசும் குளிர்காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், வடமேற்கு இந்தியாவில், அதாவது இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று வெப்பக்காற்றுங்களாம். சூரியன் மறைஞ்சிருது இல்லையா, அந்த நேரத்தில் வீசக்கூடியது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டா மேற்கு பகுதி அது வெப்பமாக இருக்கும். வடகிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது வடகிழக்கு பகுதியில், அதாவது வடகிழக்கு இந்தியாவில் வீசக்கூடியது எல்லாமே குளிர்காற்று, அதாவது சூரியன் மறைஞ்சிறது உதிக்கிறது என்னவோ கிழக்கு, அப்போ வந்து அதிகமாக வெப்பம் இருக்காது, ஆனால் சூரியன் மறையும் பொழுது அந்த வெப்பம் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோம்னா வடமேற்கு வெப்பக்காற்றுனும் வடகிழக்கு குளிர்காற்றுனும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும்.
ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தான் உங்களுக்கு படமாக கொடுத்துருக்காங்க. ஒரு பாம்பு பூனை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. குளிரானது நீலத்திலையும் வெப்பமானது சிகப்பாகவும் கொடுத்துருக்கு உங்களுக்கு படத்தில் பாருங்க. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை ஜெட் காற்றோட்டம் என்கிறோம். இக்காற்றோட்டம் இந்தியாவில் பருவ காற்றின் தொடக்க காலத்தையும் அது முடிவடையும் காலத்தையும் நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வளிமண்டலத்தின் உயரடுக்குகள் மேல் அடுக்கு இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடியது தான் இந்த ஜெட். எப்படி ஜெட் விமானம் வானத்துக்கு மேலே பறக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி இது உயர் அடுக்குகளில் காணப்படக்கூடிய அந்த காற்றோட்டத்தை தான் நம்ம ஜெட் காற்றோட்டம்னு சொல்கிறோம். இந்த காற்றோட்டம் தான் நம்மளுக்கு எப்படி வெப்பமாக இருக்குமா குளிராக இருக்குமாங்கிறத அந்த காலத்தை பருவ காலத்தை முடிவு செய்கிறது, ஆரம்பிக்கிறதும் சரி முடிவடைகிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முடிவு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு இன்னொரு பெயர் தான் புயலுங்க. வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களால் சூறாவளி தோன்றுகிறது. சூறாவளி புயல் தனது நிலையையும் திசையையும் அவ்வப்போது மாற்றுகிறது. அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குங்களாம், ஒரே திசையில் அந்த புயலும் சூறாவளியும் வராது, திசையை அப்பப்போ மாற்றிடுமா. காற்றின் வேகமும் அவ்வப்போது மாறுபடுகிறது. இது பெரும் மழை பொழிவை தருகிறது. இது மாறுறதுனால காற்றினுடைய வேகம் திசை மாறுறதுனாலையும் மழை பொழிவு ஏற்படுத்துறது தான் இதனுடைய வேலையாக இருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான். நம்ம மதிப்பீட்டு பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்களேன். வளிமண்டலங்களின் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எத்தனைன்னு கேட்டிருக்கு. வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு டேஷ் ஆகும்னு கேட்டிருக்கு எவ்வளவு சதவீதம்னு. உலக வானிலை தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. இந்திய திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்கரேகை டேஷ் வழியாக செல்கிறதுன்னு கேட்டிருக்கு. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள மண்டலம் எதுன்னு கேட்டிருக்கு. காற்றில் அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறதுன்னு கேட்டு எதுன்னு கேட்டிருக்கு. அழுத்தத்தை அளவிடக்கூடியது. இது எல்லாமே நம்ம என்னடா ஒன்று ரெண்டு தானே படிச்சிருக்கோம், மீதி படிக்கலன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி படித்ததையும் நம்ம ஒரு தடவை யோசிக்கணும் இல்லையா? உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது தாங்க, முயற்சி செய்யலாம், தவறில்லையே. இது நம்ம படித்தது தான் கட்டாயம், இப்போ தான் பார்த்தோம். மேற்கண்ட படம் டேஷ் வீசும் திசையை காட்டுகிறதுன்னு கேட்டிருக்கு. கீழ் நோக்கி வருது, க்ளூ ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிருங்க. பருவ காலம் என்பது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. கட்டாயம் இதுக்கான பதில்கள்லாம் உங்ககிட்ட இருக்கும் தயாரா? தெரியலனா திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு கட்டாயம் எழுதுங்க, தவற மட்டும் விட்டுறாதுங்க. நன்றி குழந்தைகளே.